நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சு பண்ணி மறக்காம க்ளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா அது பேஜ் லைக் அந்த அதுக்குள்ளாலும் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபீஃப் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆளும் அதிமுக அரசுடனான பேச்சுவார்த்தை டீல் பஞ்சாயத்து போன்றவைகள் சரியான முடிவுக்கு வராதால் விஜயின் பிகில் படம் தீபாவளிக்கு வருமா என்கிற சந்தேகம் மேலும் மேலும் வலுத்து வருகிறது இதனால் விஜய் ரசிகர்கள் உச்சக்கட்ட டென்ஷனுக்கு ஆளாகியும் உள்ளனர் பிகில் பட ஆடியோ நிகழ்ச்சியின் போது விஜய்யின் பேச்சுக்கு ரிலீஸ் சமயத்தில் கடுமையான ரியாக்ஷன் இருக்கும் என்று தமிழக மக்கள் கணித்தது பொய்யாகவில்லை எல்லாம் சுமூகமாக போய்க் போது சென்சார் மூலம் சிறிது சுனகம் காட்டிய எடப்பாடி அரசு பின்னர் அதிலிருந்து படத்தை விடுவித்து நேரடி மோதலில் இறங்கியுள்ளது இது தொடர்பாக முதல்வரை சந்திக்க தயாரிப்பாளர் தரப்பு எவ்வளவோ முயன்றும் அப்பக்கமிருந்து கிரீன் சிக்னல் கிடைக்கவில்லை முதல்வரும் அவமானப்பட்ட அமைச்சர்களும் விஜயே நேரடியாக இறங்கி வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களாம் இதனாலேயே ஏற்கனவே செத்துப்போன ஒரு கதை திரட்டு வழக்கு மீண்டும் தூசி தட்டப்பட்டு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வந்தது மூன்று தினங்களாக நடந்து வரும் அவ்வழக்கில் ஏதோ தீபாவளிக்கு இன்னும் ஏழு எட்டு வாரங்கள் இருப்பது போல இன்று அடுத்த தேதி கூட குறிப்பிடப்படாமல் தீர்ப்பும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் இன்று நடந்த விசாரணையில் பணத்திற்காக அல்லது விளம்பரத்துக்காக தான் கே பி செல்வா வழக்கு தொடர்ந்துள்ளார் என அட்லி தரப்பு வழக்கறிஞரும் வாதிட்டார் அதாவது பிகில் படத்தின் கதை தன்னுடைய கதை என்று கூறி உதவி இயக்குநரான செல்வா என்பவர் தாக்கல் செய்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியான சுரேஷ்குமார் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது இயக்குநரான அட்லி தரப்பு ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பிகில் படத்தின் கதையை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூலை மாதமே பதிவு செய்யப்பட்டது எனவும் ஆனால் மனுதாரரான உதவி இயக்குநரான செல்வாவின் கதையோ இரண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபரில் தான் பதிவு செய்துள்ளார் எனவும் வாதிட்டார் பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் வாதிட்ட வழக்கறிஞர் காப்புரிமை மீறப்பட்டதாக கீழமை நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கினை மனுதாரர் வழக்கில் மனுதாரர் எதுவுமே கூறவில்லை எனவும் பணம் பறிப்பதற்காகவும் விளம்பரத்துக்காகவும் தான் தொடரப்பட்டுள்ள இந்த வழக்கு தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் கூறினார் பட நிறுவனம் தாக்கல் செய்த மனு மீது முடிவெடுக்கும் முன் வழக்கை வாபஸ் பெற கீழமை நீதிமன்றம் எப்படி அனுமதி அளித்தது என்று கேள்வி எழுப்பிய உயர்நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பை தேதி குறிப்பிடாமலும் ஒத்திவைத்திருந்தார் இதனால் தமிழகம் உள்ள விஜய் ரசிகர்கள் கொந்தளிப்புக்கு ஆளாகி கொண்டிருக்க தயாரிப்பாளரின் மகளான அர்ச்சனா கல்பாதி சரியாக மாலை ஆறு மணிக்கு பிகில் இருபத்தைந்தாம் தேதி தீபாவளிக்கு இரு தினங்களுக்கு முன்பாக ரிலீஸ் ஆவதை உறுதி செய்தார் இவர்களது அறிவிப்புக்காகவே காத்திருந்த கைதி படக்குழுவினரும் அதே இருபத்தைந்தாம் தேதி என்று தங்கள் பட ரிலீஸ் ஆவதையும் உறுதி செய்துள்ளனர் இதனால் இனி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ள உதவி இயக்குநரின் கதை திருட்டு வழக்கானது நாளை தள்ளுபடி ஆகும் என்றும் அதிகாலை நள்ளிரவு காட்சிக்கான அனுமதி சிக்கலின்றி கிடைக்கும் என்றும் அடுத்த படம் ஆடியோ வெளியீட்டு விழாவிலும் விஜய் அரசியல் பஞ்ச் டைலாக்குகள் பேசுவார் அமைச்சர்கள் கொந்தளிப்பார்கள் அப்புறம் கான்ஃபா அப்புறம் காம்ப்ரமைஸ் ஆவார்கள் மக்களாகிய நாம் மட்டும்தான் ஃப்ளெக்ஸில் மூவாயிரத்திற்கும் ஐயாயிரத்துக்கும் டிக்கெட்டுகள் வாங்கி இழிச்சவனாக கொண்டிருப்போம் என்றும் ஒரு கருத்து நிலவி வருது இதை பற்றி உங்களுடைய கருத்துகளையும் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல செய்திகளை அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் எடுத்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி